நியூட்டன் செகண்ட் லா. ஸோ நியூட்டன் செகண்ட் லா அப்படின்னா, அக்கார்டிங் டு தி செகண்ட் லா வந்து என்னென்னா, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி. ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடி மேலே ஆக்ட் பண்ணுது. அது எதுக்கு ப்ரொப்போர்ஷனாக இருக்குன்னா, டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் அ பாடி. அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் தி ஃபோர்ஸ். ஸோ ஒரு பாடி மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, அது எதுக்கு ப்ரொப்போர்ஷனலாக இருக்குன்னா, சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டமுக்கு ப்ரொப்போர்ஷனாக இருக்கும். ரேட் அப்படின்னா டைமை பொறுத்து அதுக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டமுக்கு வந்து ப்ரொப்போர்ஷனாக இருக்கும். அந்த மொமெண்டம் சேஞ்ச் வந்து எங்கே டேக்ஸ் பிளேஸ் ஆகும்னா, ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷனை ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, அதே டைரெக்ஷனில் அந்த மொமெண்டம் சேஞ்சும் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு ஃபார்முலா போடணும் அப்படின்னா, எஃப் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ. ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். நெக்ஸ்ட் 8th க்வெஸ்டின், வை அ ஸ்பேனர், ஒரு ஸ்பேனர் இருக்குது, ஸ்பேனர்னாலே அதுக்கு லாங் ஹேண்டில் தான் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்க ஸ்பேனரை வந்து நம்ம ஹெவி வெஹிக்கிள்ஸ், லாரி அந்த மாதிரி பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸில் ஸ்க்ரூவை டைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஏன் அந்த மாதிரி ஸ்பேனரை ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்பேனர் வித் அ லாங் ஹேண்டில் கிவ் ஹை டார்க். அதாவது ஒரு ஸ்பேனருக்கு வந்து ஹேண்டில் லாங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு டார்க் நிறையா இருக்கும், ஃபோர்ஸ் வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும். டவு ஈக்குவல் டு எஃப் இன்டு டி தான் ஃபார்முலா, டார்க்கோட ஃபார்முலா. ஸோ லாங் ஹேண்டில் உள்ள ஒரு ஸ்பேனருக்கு வந்து டார்க் அதிகமாக இருக்கும், ஃபோர்ஸ் லெஸ்ஸாக இருக்கும். ஸோ ஹெவி வெஹிக்கிள்ஸை ஸ்க்ரூவெலாம் டைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹேண்டில் யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப ஈஸியராக இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், வைல் கேச்சிங் அ கிரிக்கெட் பாலர் கேட்ச் பண்ணுறப்போ ஃபீல்டர், ஃபீல்டிங்கில் ஃபீல்டர் இருப்பார்ல, அவர் வந்து அவரோட கையை வந்து கீழ் நோக்கி, லோவர்ஸ் இஸ் ஹேண்ட், கீழ் நோக்கி வந்து இது பண்ணுவார். ஏன் அப்படின்னு கேட்குறப்போ, டேக்ஸ் லாங்கர் இன்டர்வல் ஆஃப் டைம் டு கேட்ச் தி பால். அந்த பாலை கேட்ச் பண்ணுறதுக்கு இன்டர்வல் ஆஃப் டைம், நம்ம எடுக்கிற அந்த டைம் வந்து கொஞ்சம் லாங்கராக இருக்கும். ஸோ அது அப்படி இருக்கனால இம்பல்ஸ் வந்து லெஸ்ஸர் இம்பல்ஸ் தான் அவனோட ஹேண்டில் வந்து இருக்கும். அப்போது அவன் ஹேண்டை கீழே லோவர் பண்ணி அந்த பாலை கேட்ச் பண்ணால் தான் கரெக்டாக கேட்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 10th, ஹவு டஸ் அன் அஸ்ட்ரானட் ஃப்ளோட் இன் அ ஸ்பேஸ் ஷட்டில். ஸோ அஸ்ட்ரானட் வந்து என்ன, எப்படி ஏன் ஸ்பேஸ் ஷட்டில் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா, அஸ்ட்ரானட்ஸ் ஆர் நாட் ஃப்ளோட்டிங் பட் ஃபாலிங் ஃப்ரீலி அரவுண்ட் தி அர்த். அஸ்ட்ரானட்ஸ் அப்படின்றவங்க வந்து ஃப்ளோட் ஆக மாட்டாங்க, பட் ஆனால் ஏர்த்தில் ஃபீல் ஃப்ரீயாக வந்து இருப்பாங்க டியூ டு தர் ஹியூஜ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. இதுதான் மெயின் ஃபேக்ட், ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஹியூஜாக இருக்கிறனால அவங்க வந்து ஏர்த்தில் ஃபாலிங் ஃப்ரீலியாக ஃபீல் பண்ணுவாங்க, பட் ஃப்ளோட் ஆக மாட்டாங்க. இதனால் ஸ்பேஸ் ஸ்டேஷனும் சரி அஸ்ட்ரானட்ஸ்க்கும் சரி ஈக்குவல் ஆக்சலரேஷன் இருக்கும் அந்த ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில், அதாவது ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. அதனால தான் ஆஸ்ட்ரானட்ஸும் சரி ஸ்பேஸ் ஸ்டேஷனும் சரி வெயிட்லெஸ்னஸ் ஸ்டேட்டில் வந்து இருக்காங்க.